ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம். வந்திருக்கு, இது வந்து ஒரு பப்கை. இது அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் பப்கை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆசையில் தச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நேரம் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது வந்து சாதாரண கையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே தோணிரும். அது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு அப்படி தான் போட சொல்லும். சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பப்கை போடுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு பப் கை வேண்டாம், சாதா கை போடணும்னு நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க நம்ம எப்போவுமே மாடலிங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. சரி, அது அவரவர் மனசை பொறுத்து. இருந்தாலும் இங்கே பாருங்கள், இது வந்து பப் கை அழகாக தான் இருக்குது. நல்லா பஃப்னு நல்லா நடுசில் சூப்பராக தூக்கிட்டு இருந்தது, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இந்த பப் கையை தூரம் எடுத்துகிட்டு இது வந்து சாதா கையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதேமாரி துணி வந்து நம்ம வெளியில் எடுத்தால் நம்மளுக்கு இது சேரீக்கு மேட்சாக உள்ள துணி அதே அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கி, இந்த கையை வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து நார்மல் கையாக ஆக்க போகிறோம். அதை எப்படி நார்மல் கையாக ஆக்கலாங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சூப்பராக சொல்லித்தர போகிறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும், ஏன்னா எதை பிரிக்கிறேன் எதை கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சாதானங்க தைக்க முடியும். சும்மா அப்படி பார்த்தோடனே கடக்குன்னு வெட்டி தைச்சிங்கன்னா சரி வராது. அதுக்குள்ள மெத்தட் படி வெட்டி தைச்சா தான் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ இது வந்து நார்மலாக இருக்கா, அங்கே இருக்க பஃப்பே வந்து நார்மலாக இருக்குது. இது நல்லா பஃப்னு தான் இருந்து பாருங்க, போடும்போது வந்து நல்லா இப்படி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த இடம் நல்லா தூக்கி நடுசில் சூப்பராக பஃப் சூப்பராக இருந்தது. இருந்தாலும் சரி, நார்மலாக வேணுங்கிறதுனால இப்போ இருக்கட்டும். இதை வந்து என்ன பண்ணலான்னா, இந்த கையை வந்து அப்படியே உள்ளே திருப்பிக்கிடலாம். திருப்பிக்கிட்டு இந்த சைடு தையல் இருக்கு இல்லையா, அதை இது வரைக்கும் பிரித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிரித்து விட்டுட்டு இந்த கையை எது வரைக்கும் நம்ம பிரிக்கணுங்கிறதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். இங்கிருங்க, இது வரைக்கும் பிரித்துட்டு அதுக்கப்புறம் இந்த கையை வந்து சுற்றி துண்டாக தூர எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா, இப்போ இதை பிரித்துக்கிடுவோண்ணே. இப்போது நான் சொன்ன மாதிரி பிரித்து வச்சுட்டேன். பிரித்து கையை துண்டாக தூர எடுத்தாச்சு. இப்போது நம்ம பஃப் கைக்கு எப்படி வெட்டியிருக்கோமோ அப்படி தான் வெட்டி தைச்சிருக்காங்க. இங்கிருங்க, இப்போது மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்மளுக்கு ஒரு வளைவு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும். இதை இப்போ ஒன்று போல் போட்டிருக்கேன். ஒன்று போல் போட்டுட்டு என்ன பண்ணலான்னா, இது பாருங்கள், இதையும் தட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நேராக ஆக்கிக்கிடுவோம். நேராக ஆக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, கையோட லென்த் வந்து மொத்தத்திலே 5 இன்ச்சு போதும்னு சொன்னாங்க. 5 இன்ச்சுக்கு தக்கன இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். எப்படி போடுதேன்னு பாருங்கள், இதில் 5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த அளவுக்கு நேரே வெட்டி விட வேண்டியதுதான். கை கரெக்டாக வெட்டலை, அதை நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வெட்டியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம 5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு, 5 எடுத்தாச்சு. இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இதுக்கு ஸ்டெயிட் கோடு போட்டுக்கலாம். ஒரு குட்டி வட்டம் போட்டுக்கலாம். சென்ட்ரு வச்சு மேலே உள்ளதுக்கு மேலே, கீழே உள்ளதுக்கு கீழே. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ரெண்டு கையுமே எடுத்து வச்சு பிரித்து வச்சு ஒன்று போல் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி தைக்கலாங்கிறத பார்ப்போம். இருங்க, லைனிங்கையும் சேர்த்து தான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒன்று போல் இருக்கா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கி, ஃபஸ்ட்டு இது வந்து உள் பக்கமாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இப்படி மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சு இதை நம்ம அடித்து திருப்பிட்டாக்கி அப்படியே அதை ஆட்டோமேட்டிக்காக உள் பக்கமாக போயிடும். இது நல்ல பக்கமாக வந்துக்கிடும், வெளிப்பக்கமாக. சரி, இப்போ இதை நம்ம அடித்து விட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம அடித்து முடிச்சாச்சு. இதை என்ன பண்ணலான்னா, இங்கிருங்க, இதை இப்படி வச்சு இந்த உள் துணி தெரியாத அளவுக்கு மேலே ஒரு அடி அடித்து சுற்றி எல்லா பக்கமும் ஒரு அடி அடிச்சுக்கலாம்.
இங்க பாருங்க நான் நார்மல் கை மாதிரி தச்சி துரு எடுத்தாச்சு இப்போ இதுல வந்து நம்ம ப்ளவுஸோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நான் இத வந்து நடு பக்கத்தை வச்சிருக்கேன் கையில இது வந்து ஷோல்டர்ல வச்சி இப்போ இந்த பக்கம் 2 அடி அடிச்சிட்டு இந்த பக்கமும் 2 அடி அடிச்சுக்கறேன் ரெடி அடிச்சாச்சு இப்ப ரெண்டாவது அடி அடிக்க இப்போ நம்ம அடிச்சு திருப்பது தெரியாம இருக்கறதுக்காக ஒரு லேஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது சென்டர்ல கட் பண்ணியாச்சு கட் பண்ணிக்கிட்டு இதையும் நடு பகுதியை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு இதுல இந்த ஷோல்டர் பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க வச்சிக்கிட்டு கரெக்ட்டா இப்படி வச்சு நம்ம அடிச்சு விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டர கனெக்ட் பண்ணி வச்சிக்கிட்டு ஓரத்துல இருந்து அடிச்சு விட்டுக்கலாம் கீழ் பக்கம் அடிச்சாச்சு இப்போ மேல் பக்கம் அடிச்சிருவோம் வச்சாச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு எப்போதும் குறிச்சிருக்கிற அளவில் வச்சு இப்போ நம்ம சைடை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்து இப்படியே இந்த ஆம்பூல் வரைக்கும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கை வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வந்துட்டு எப்படி இருந்த கையை எப்படி மாற்றிட்டோம் பார்த்தீங்களா சரி இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டிங்க இன்னைக்கு அந்த கை வந்து நம்மளுக்கு வேண்டான்னா அந்த ப்ளவுஸே நம்ம ஓரங்கட்டிடுவோம் அப்படியே செய்யாமல் நம்ம புது ப்ளவுஸ் எடுத்து தைக்கிற காசு மிச்சம் துணி எடுக்கிற காசு மிச்சம் இப்படி நம்ம மிச்சப்படுத்திக்கலாம் நம்மளுக்கு தையல் தெரிஞ்சுக்கினா இப்படி கூட பார்த்துக்கலாம் இதுக்கு தையல் படிக்கணும் தான் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பார்த்துக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக தையல் படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நம்ம வந்து இது தையல் வந்து மிஷின் மிதிக்க தெரிஞ்சால் போதும் இதை இப்போ நான் சொல்லி தந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் எப்படி இருக்க ப்ளவுஸ்னால் நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எப்படி இருந்த பஃப்கையை எப்படி சாதா கையாக மாற்றிக்கிட்டோம் இது நம்ம நினச்சாக்கி கண்டிப்பாக முடியும் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது மாற்றம் ஒன்று தான் மாறாது அது இந்த ட்ரெஸ் விஷயத்துலேருந்தே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் சரிங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப நல்ல டிப்ஸே கொடுக்குறேன் சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய்